உடலில் வந்திருக்கும் பிரச்சனையை அடுத்து நடிகர் விஷால் கேரளா செல்லவிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. செல்லமே படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான விஷால் தயாரிப்பாளரின் குடும்பத்திலிறந்து சினிமாவுக்கு வந்தாலும் தனக்கென திறமையை வளர்த்துக் கொண்டதால் சினிமாவில் தனித்து ஜொலிக்கிறார். செல்லமே படம் ஓரளவு வெற்றி பெற்று பட வாய்ப்புகள் அமைந்தன. அந்த சமயத்தில் விஷாலுக்கு சண்டைக்கோழி படம் மிகப்பெரிய ஹிட் படமாக அமைந்தது. அந்த படத்தில் விஜய் தான் முதலில் நடிக்கவிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த படத்தில் விஷாலின் நடிப்பை பார்த்த பலரும் மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக விளம்பருவார் என ஆர்வம் கூறினர். அதேபோல் அவர் நடித்த தாமிரபரணி தெம்ரோனோட படங்களும் ஹிட் அடித்தன. ஆனால் கடந்த சில வருடங்களாக ஹிட் படங்கள் கொடுப்பதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் நடிக்கும் எந்த படமும் ரசிகர்களை கவராததால் உடனடியாக ஹிட் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தீவிரமாக உழைத்து வருகிறார் அவர். சமீபத்தில் நடித்த லத்தி படமும் அவருக்கு மோசமான தோல்வியை கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மார்க் ஆண்டனி என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் அவருடன் எஸ் ஜே சூர்யா, ரித்து வர்மா, சுனில் உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைக்கின்றார். இது அவருக்கு 33வது படமாகும். இப்படத்தில் செல்வராகவனும் நடித்து வருகிறார். இந்த படத்தின் மூலமாவது விஷாலுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அவரது ரசிகர்களிடம் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் மார்க் ஆண்டனி படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. டீசரின் மூலம் மார்க் ஆண்டனி படமானது டைம் டிராவலை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. மேலும் விஷால் இரட்டை படங்களில் நடித்திருக்கின்றார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ரெட்ரோ கால கதைக்களம் போல் தெரியும் மார்க் ஆண்டனியில் ஆக்சன் காட்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது என டீசரை பார்த்த ரசிகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதுமட்டுமின்றி செல்வராகவனும் எஸ் ஜே சூர்யாவும் நடிப்பில் அதகளம் செய்திருக்கிறார்கள் என்று ரசிகர்கள் தங்களது கருத்தை தெரிவித்தனர். படம் விரைவில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் நடிகர் விஷால் கேரளா செல்ல முடிவெடுத்திருக்கிறார். அதாவது அவருக்கு ஏற்கனவே உடலில் சில பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனை சரி செய்வதற்காக கேரளா செல்லும் அவர் அங்கு ஒரு மாதம் தங்கியிருந்து ஆயுர்வேத சிகிச்சை எடுக்கவிருக்கிறாராம். அந்த சிகிச்சையை முடித்த பிறகுதான் மார்க் ஆண்டனி படத்துக்கு டப்பிங் கொடுக்கவிருக்கிறாராம். அவர் மார்க் ஆண்டனிக்கு அடுத்ததாக ஹரி இயக்கத்தில் நடிக்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது.